அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறி விக்ரம ராஜசிங்க மன்னரின் வாரிசு இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். தனது மூத்த மகளான மூத்த மகளின் வாரிசான மன்னரின் மூத்த மகளான மகளின் வாரிசான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய கௌரவ வைத்திய அல்ஹாஜ் எம்எம்எம் இரிஷாத் அவர்களாவார். அவர்கள் ஆறாவது வம்சவழியாவார். மன்னர் இலங்கையை 17 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். மன்னருக்கும் பட்டத்து அரசிக்கும் பிறந்த வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்த பாரசீக நாட்டு அரேபிய வைத்தியர் ஆவார். இவர் பாரசீக நாட்டு அரச வாரிசு மட்டுமல்லாது அதிகமாக ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். இவரை மன்னர் தான் மன்னரின் ஆணைப்படி பாரசீக நாட்டிலிருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர். மன்னனின் பட்டத்து அரசியை குணப்படுத்திய பெருமையை இவரை சார்ந்தது. பெருமைக்குரியவர் இலங்கையின் 4 பக்கங்களும் குணமாக்க முடியாத பட்டத்து அரசியை குணமாக்க முடியாததை இவர் குணப்படுத்தினார். அன்று மன்னர் ஆங்கிலேயர்கள் கைது செய்ய வரும் பொழுது மன்னர் மறைவான பொருட்களை பாதுகாப்பாக இவ்வரேபிய வைத்தியரிடம் அனுப்பி வைத்ததாகவும் இன்றும் கூட இப்பொருட்கள் அவர்களின் பாதுகாப்பிற்கு அமையவே தான் உள்ளதாகவும் எமக்கு தெரியக்கூடியதாக உள்ளது. மன்னரின் மாளிகை, அடுத்து மறைவான பொருட்கள். இவர்கள் பத்ரி சஹாபாக்கள் அதிகமாக ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர்கள். அரேபிய வைத்தியர், பாரசீக நாட்டு அரச வாரிசு இவர்களுடைய இவர்கள் அடங்கப்பட்டவர்கள். மன்னர் சிறி விக்ரம ராஜசிங்க மன்னரை சிறை வைக்கப்பட்ட போது மன்னரின் கை கால்கள் வீங்கிய நிலையில் இருந்தபோது அப்போது கூட மன்னர் இவ்வரேபிய வைத்தியரிடம் தான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்துக்கூட உள்ளார். எமது இலங்கை தாய்நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு அழகான அற்புதமான நாடு. அனைத்து இன மக்களும் மனித நேயத்துடன் வாழக்கூடிய ஒரு நாடு, இயற்கை வளம் மிக்க நாடு. எதுக்குமே குறை என்று கூற முடியாது. இரத்தினக்கள், கற்கள், ரப்பர், தேயிலை, தென்னை இவைகள் மிகவும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நாடாக, வளமிக்க ஒரு நாடாக உள்ளது. இன்று எமது நாடு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டமைக்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு. அவர்களுடைய ஆளுமை, இனவாதம், சமூகத்துக்கு மத்தியில் இன ஒற்றுமையை பிரித்து தேச துரோகிகளாக அடையாளப்படுத்தி தனக்கு தானே தலையில் மண்ணை வாரி அள்ளி போட்டது போன்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்று எமது உறவுக்கிடையில் இன ஒற்றுமை வெளிப்படையாக உள்ளது. முஸ்லிம்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்தினார்கள். நிறையவே அவர்களுடைய சொத்துக்களை அளித்தனர், சேதப்படுத்தினர். எமது சமூகம் இந்நாட்டுக்கு, எமது இலங்கை தாய்நாட்டுக்கு செய்துள்ள சேவைகள், அவர்களுடைய ஆளுமை அடையாளங்கள் இவை அனைத்தையும் வரவேற்கத்தக்கது. இலங்கை ஆட்சி புரிந்த கடைசி மன்னரான சிறி விக்ரம ராஜசிங்க மன்னரின் 17 ஆண்டு காலம் அரசியலில் மகத்துவம் உள்ளது. அன்று எமது இலங்கை தாய்நாட்டை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியின் காரணமாக இலங்கையை கைப்பற்றினார். எமது இலங்கை தாய்நாடு ஒரு அற்புதமான அழகான ஒரு நாடு. இன்று மன்னரின் வாரிசுகள் உறவுகள் இன்று வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுடைய சேவை ஆளுமை அற்புதமானது, வரவேற்கத்தக்கது. நன்றி. வசனம்.